பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணையாக இருப்பது உறவா நட்பா வேலூர் கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. இந்த மேடையில் அந்த பக்கம் இருக்கு பாருங்க, ஒரு ஒரு கோவிலோட அமைப்பு. அது இந்த பக்கத்தில் இருக்கிற மார்க்கபந்து கோவில் விருஞ்சிபுரம். இந்த கோபுரம் இது வந்து யுனெஸ்கோவுடைய ஒரு மதிப்பை பெற்றது. இதை பாதுகாக்கணும்னு யுனெஸ்கோ நிறுவனம் விரும்புது. ஏன்னா இது பழைய ரொம்ப புராதனமான கோவில். இந்த விருஞ்சிபுரம் கோயிலை ஏன் இந்த மேடையில் வச்சுருக்கிறாங்க, இது எப்படி தெரியும்? அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அந்த ஊரில் பிறந்த ஒரு பெரிய அம்மா, அவங்க பேர் ராஜலட்சுமி. தன் தலைமுறையில் பெண்கள் படிக்கிறதா யாரும் அனுமதிக்கலை. ஆனால் தான் படிக்காட்டியும், அதிகம் படிக்காட்டியும், தன் அடுத்த தலைமுறை படிக்கணும்னு போராடி அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்களை இன்னைக்கு உலக அளவுக்கு உயர்த்தியிருக்கிறாங்க. அந்த பாட்டியிடம் ஞானம் கற்று வந்தது தான் திருமதி மீரா நாகராஜன். அந்த ராஜலட்சுமி பாட்டியுடைய ஊர் தான் விருஞ்சிபுரம். ஒரு பாட்டி அடுத்த தலைமுறைக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார். அவளுக்கு கெமிஸ்ட்ரி தெரியாது, பிசிக்ஸ் தெரியாது, ஆனால் பிள்ளை படிக்கணும்ன்ற ஆசை மட்டும் இருக்கும். அதுதான் உறவு. ரெண்டே ரெண்டு விஷயம். அந்த காலத்து பாட்டி மட்டும் இல்லை, வார பத்திரிகை ஒன்றில் வந்திருக்கு, நீங்கள் வேணால் வாங்கி வாசிங்க. சென்னையில் முகப்பேரில் ஒரு நகராட்சி பள்ளி, நகராட்சி பள்ளியில் வகுப்பறை, ஐந்தாம் வகுப்பு வகுப்பறைக்கு தினம் 70 வயசு அம்மா ஒருத்தவங்க வராங்க. அவங்க பேர் நாராயணி அம்மா. இப்போ இன்னைக்கு தேதிக்கு அந்த அம்மா வந்த உடனே எல்லா பிள்ளைகள் எழுந்து குட் மார்னிங் பாட்டி அப்படின்னு சொல்லுதான். இது உண்மை நிகழ்ச்சி, கட்டுக்கதை அல்ல. ஏன் அந்த அம்மா கூட வருது? அந்த அம்மாவுக்கு ஒரு பேரன், அவன் பேர் நித்தீஸ்வரன். அந்த பையன் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டவன். அவங்களுக்கு ஒரு ஆசை, நான் கண்ணை மூடுறதுக்குள்ளே என் பிள்ளைய கொஞ்சம் என் பேரனை படிக்க வச்சிடணும்னு. சாதாரணமான உங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு ஆசிரியர் ஒரு தடவை சொன்னால் புரியும், ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு திரும்ப திரும்ப சொன்னால் தான் புரியும். ஒரு ஆசிரியரால் அதை செய்ய முடியாது. அதனால் 70 வயசிலும் தினம் பையில் சோத்தை கட்டிக்கிட்டு 70 வயசு பாட்டி அஞ்சா படிக்கிற ஒரு பேரனுக்காக வகுப்பறை தினம் வருகிறாள் என்றால் உறவு என்பது உயிரை கொடுக்கும். இப்போ அந்த பாட்டி அந்த வகுப்புக்கு டீச்சர் மாதிரியே ஆயிட்டாங்களாம், அவங்களே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதில் என்ன வேடிக்கை தெரியுமா? நித்தீஸ்வரனுக்கு தான் அவங்க பாட்டி, ஆனால் இன்னைக்கு அந்த வகுப்பறைக்கே அவங்க பாட்டி ஆயிட்டாங்க. அங்கேயும் உறவு தான் நிற்கிறது. எல்லாத்துக்கும் மேலே சுந்தர் பிச்சையை பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும். சுந்தர் பிச்சை சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் பிறந்தவர், மதுரையில், சென்னைக்கு மூவானவர். இன்னைக்கு கூகுள் நிறுவனத்தின் மிக உயர்ந்த அதிகாரியாக இருக்கிறார். உலகம் முழுக்க அவரை பார்த்து வியக்கிறது. எப்படி உங்களுக்கு இந்த அளவு பொறியியலில் ஆர்வம் வந்தது? அதுக்கு அவர் சொல்கிற ஒரு விஷயம், எங்கள் அப்பா ஒரு எலக்ட்ரிக்கல் என்ஜினியர், தினசரி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து தன்னுடைய பணியில் இருக்கிற சவால்களை பற்றி, எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங்னா என்னன்னு எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தார். சின்ன வயசுலேருந்து எனக்கு விளையாட்டில் கிரிக்கெட்டில் ஆர்வம் இருக்கும், ஆனால் படிக்கிறதுல கூடுதல் ஆர்வம் இருந்தது. அதனால் நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட சுற்றலை, அப்பாட்ட உட்காந்து கற்றுக்கிட்டேன். அதுதான் பொறியியலை பற்றிய என்னுடைய ஆரம்ப பாடம். ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சார். தரையில் படுத்து தூங்கினேன். இன்னைக்கு பெரிய பல கோடி மதிப்புள்ள வீட்டில் இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு அந்த நாட்கள் தான் இன்னமும் நினைவில் நிற்கிறது அப்படின்னு சுந்தர் பிச்சை சொல்கிறார். எல்லார்ட்டையும் ஒரு வேண்டுகோள், நண்பர்கள் திருத்திடுவான், நண்பர்கள் அட்வைஸ் பண்ணுவான்னு சொல்கிறீங்களே, இல்லை, தாயின் கண்ணீரும் தந்தையின் வியர்வையை பற்றிய மதிப்பீடும் திருத்தாத பிள்ளையை உலகத்தில் எதுவும் திருத்தாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களில் யாருக்காவது பிள்ளைகள் யாருக்காவது அப்பா கண்டக்டராக இருக்கலாம், யோசிச்சு பாருங்கள். ஒரு நாடில் நாம் போடுகிற சட்டையில் மாலையில் கலட்டினீங்கன்னா என்னோட வியர்வை மட்டும் நாற்றம் தான் தெரியும். உங்கள் அப்பா கண்டக்டராக இருந்தால் அவர் சட்டையை எடுத்து பாருங்கள், இந்த சட்டையில் 1000 பேர் உடம்பில் இருக்கிற வாசனை உள்ளே ஒட்டி இருக்கும். ஏன்னா அந்த கூட்டத்துக்குள்ளே நசுங்கி உள்ளே போய் டிக்கெட் கொடுத்து வரும்போது உரசுற ஒவ்வொருத்தனும் நெருக்கடியில் அந்த கண்டக்டர் அப்படியே டிக்கெட் கொடுத்து வருவார். அசிங்கமாக கூட அவருக்கு தோணும், நெருக்கடியாக தோணும். அதுக்குள்ளே இப்படி வெயில் காலம், அதுவும் வேலூர் வெயில் எப்படி இருக்கும்,
இதுலாம் கஷ்டப்படுறமே தோணும். அப்போல்லாம் அவருக்கு என்ன தோணும்ன்றீங்க, நான் இப்படி கஷ்டப்பட்டால் தான் நாளைக்கு என் மகன் ஒரு கம்பெனியில் மேனேஜர் ஆவான், பெரிய ஆள் ஆவான்னு தன் உயிரை கொடுத்து உழைக்கிற உங்கள் பெற்றோர் இருக்கிறாங்க பாருங்கள், அவர்கள் தான் உங்கள் முன்னேற்றத்துக்கு அடிப்படையாக இருக்கிறார்கள். சும்மா கூட்டிகிட்டு போய் டீ வாங்கி கொடுக்குறவனும் கடையில் கூப்பிட்டு போய் டான்ஸ் ஆடுறவனும் உங்களை முன்னேற்றிடுவான்னு கற்பனையில் இருக்காதீர்கள். பெற்றோருக்கு, இரண்டாவது பெற்றோரான ஆசிரியருக்கு மரியாதை கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை இளைஞர்களை முன்னேற்றம் வரும், அதுதான் வரலாறு சொல்கிறது. வேலூருக்கு மட்டும் புது வரலாறு எழுத முடியாது என்பதால் பெற்றோரின் பாதங்களை பணியுங்கள். ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுங்கள், உங்கள் வாழ்க்கையில் உயரங்களை தொடுவீர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. பெரியோர்களே, ஒரு அருமையான சிந்தனை போக்கு, உறவை பற்றிய சிந்தனையும் நட்பை பற்றிய ஒரு சிந்தனையும். ரெண்டு கட்சிக்காரர்களுமே நாம் எடுத்துக்கொண்ட கட்சிக்கு எவ்வளவு நியாயம் செய்ய முடியுமோ அவ்வளவு நியாயம் செய்திருக்கிறாங்க. ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், நட்பு பெரிதா உறவு பெரிதா என்பதல்ல இங்கே இருக்கிற தலைப்பு. ஏன்னா நட்பின் உயரங்களை எல்லாம் இந்த கட்சி பேசியிருக்கு, உறவின் உயரங்களை எல்லாம் இந்த கட்சி பேசியிருக்கு. இப்போ நம்ம அதை வச்சுக்கிட்டு பேச முடியாது. நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு என்ன, இன்றைய இளைஞர்களுக்கு அவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவுகிறதுல யார் பெரிதவர், நண்பர்களா நட்பா உறவா? அதைத்தான் நம்ம முக்கியமாக எடுத்துக்கொள்ளணும். ராஜா கடைசியில் உறவினுடைய சிறப்பு இருக்கே, அதை அவர் சொன்ன முறை இருக்கு பாருங்கள், அநேகரை கலங்கடிச்சிருச்சு. ஆனால் அவர் எடுத்துக்கிட்ட உறவும் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவுமா இருக்காங்க. உறவுக்குள்ளே அந்த ரெண்டு தான் முக்கியமாக நிற்கிது. வேறு எங்கே போக முடியலை, ஒரு மாமாவையோ ஒரு மச்சானையோ ஒரு சித்தப்பாவையோ பெரியப்பாவையோ ஒரு அத்தையோ ஒரு அண்ணனையோ அங்கெல்லாம் கொண்டு வரல. அவர் எடுத்துக்கிட்ட இடம் எங்கே, அப்பா அம்மா. அது அவங்க பெத்த கடனுக்கு, தன் பிள்ளையின் முன்னேற்றத்திற்கு. ஏன்னா அந்த துவக்கத்திலே நான் சொன்னேன், வந்தால் அவர்களுடைய விதை நெல், பிள்ளையினுடைய முன்னேற்றத்திற்கு தாயும் தகப்பனும் உதவி செய்யாமல் வேறு யார் என்ன செய்வாங்க? அதனால் அதை முன்னதாக நாம் வைத்துக்கொண்டு இந்த தலைப்பை அணுக முடியாது. அங்கே முன்னாடி பேசுகிற தேவிகா சித்தியில் வந்து நின்றுக்கிட்டாங்க, அவங்க சித்தி வீடு பக்கத்தில் இருக்குது, அவங்க இடம் கொடுத்துருக்காங்க, வந்திருக்காரு. இவர் ராஜா அப்பாவையும் அம்மாவையும் கூடாது நிறுத்துறாரு. அவர் வாழ்க்கை துணைவியை சொல்கிறார், வாழ்க்கை துணைவி உதவி செய்யலைன்னா வேறு என்னையா செய்ய முடியும் ஏயா? ஆக இவங்க சொன்னது எல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகளை சொல்லுதே தவிர விரிந்த உறவுகளை சொல்லவில்லை. இந்த பக்கத்தில் இவங்க ரெண்டு பேசிக்கப்பாது, இவங்க இதை விமர்சிக்கிற முறை இருக்கு பாருங்க, அதில் நீங்கள் பாரு யோசித்து பார்த்தீங்கன்னா நண்பன் குடிக்க கற்றுக் கொடுப்பான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நட்பில் ஒரு சுயநலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு, நிரந்தர நண்பன் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ராஜா நட்பில் கெட்ட நட்பு தீ நட்பு திருவள்ளுவர் பாடியிருக்கார், நான்கு அதிகாரம் போட்டிருக்காரு. அதில் தீ நட்பு கூடா நட்பு இந்த ரெண்டையும் தொடரக்கூடாது, உடனடியாக அதை தெரிந்து கொண்டு அதை விலக்கி விட வேண்டும்னு சொல்கிறார். அப்படின்னா நட்பு என்பது ஒரு தனி அதிகாரம், அதைத்தான் வச்சுக்கிடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்ணனின் தோழன் என்று சொல்லுவார்களா? நம்ம ஊரில் பாரதி பாடினா கண்ணனின் தோழன் என்று பாடியிருக்கிறான். அப்படின்னா கடவுளை எங்கே கொண்டு போய் சொல்கிறான், கடவுளையே நண்பனுக்கு இணையாக ஆக்குகிறான், தகப்பனும் அவனாகிறான். கண்ணனின் தாய், கண்ணனின் தகப்பன், தந்தை, கண்ணனின் தோழன் என்று சொல்கிறார்னா அப்போது இவர்களுக்கு இந்த உறவுக்கு இந்த தோழ்மை சமம் என்று சொல்கிற வரை வருதுன்னா நீ யோசிச்சு பாருங்கள். அப்படின்னா ரெண்டு ஒன்றோடுக்கு எது தாழ்ந்ததல்ல, உறவுக்கு நட்பு தாழ்ந்தது அல்ல. ஏன்னா நண்பனை திருவள்ளுவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், உறவு என்பது பிறப்பினால் வருவது, நாம் பிறந்ததுனாலே அந்த உறவு கிடைத்தது, அவ்வளோதான்.
மானுடம் எல்லாம் உறவுதான். யாவதும் ஊரை யாவரும் கேளு என்று சொல்ல முடியும். அது வார்த்தைகள், அது வார்த்தைகள் அது. ஆனால் வாழ்க்கைக்கு வருகிற பொழுது உறவு எங்கே போயிடுது? என்னுடைய ரத்தம், என்னுடைய சொந்தம், என்னுடைய மாமா, என்னுடைய மச்சான், இதுதான் உறவு. இது ஒரு எல்லைக்குள்ள சுருங்கிக்கிடும். நட்பு இருக்கே, நட்பு புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். ஏன் நீ பழகக்கூட வேண்டாயா? எவரவருக்கு இசைந்த கருத்து இருக்கோ, ஒத்த கருத்து இருக்கோ. இப்போ இப்படி கொஞ்சம் தெளிவாக சொல்கிறனே, ஒரு வகுப்பில் 40 பேர் இருக்கிறோம். 40 பேருமா நண்பர்கள்? இப்போ பாரதி அதை தெளிவாக ஒரு கதை சொன்னாங்க. என்ன, நண்பன் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருந்தா பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு வாத்தியார் சில நேரங்கள் நினைச்சிடாரு. ஏய், நீ அந்த கடைசி போ, நீ இந்த கடைசி போ அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அந்த 2 பேர் மட்டும் ஏன் பேசிக்கிட்டே இருக்காங்க? இப்போ அந்த 40 பேர் இருக்காங்க இல்லை, மற்றவங்களோட பேசலாமில்ல, அங்கே பேச்சே கிடையாது. இவர் தான், இவன் பையில் ஏதாவது போட்டு வந்தான்னு சொன்னால் வரும்போது இவனை, இந்த நண்பனை பார்த்த உடனே மட்டும் டே அடா அப்படின்னு எடுத்து அவனுக்கு கொடுக்குறான். இவன் தான் பையில் போட்டிருக்கிறத எடுத்து அவனுக்கு கொடுக்குறான். அவன் தான் கால்சட்ட பையில் வச்சுருக்கிறத எடுத்துக்கிட்டு டாடா டே டாடா டே டே டாடா அப்படின்றான். அப்படின்னா ஒருவன் ஒருவன் பரிமாறிக்கிறான் பாருங்களேன். மனக்கருத்து 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. அதே நீங்கள் ஒரு ஒரு உதாரணம், பழைய உதாரணங்களை பார்த்து சொல்கிறேன். பழைய உதாரணம், விவிலியத்தில் சவுல் அப்படின்னு ஒரு அரசன் இருக்கான். அந்த யூதர்களின் முதல் அரசன் அவன்தான். அவனுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவனை பட்டத்துக்கு கொண்டு வந்துடணும்னு அவனை ஆசை, ரொம்ப அதிகமான ஆசை அவனுக்கு. ஆனால் நிலைமை என்ன ஆகிப்போயிடுச்சு, இவனுடைய வீரத்தை விஞ்சியவனாக இன்னொரு வீரன் வந்துட்டாங்க. அவன் பேர் தாவீதுன்னு பேர். அவன் தாவீது ரொம்ப பெரிய செல்வாக்கான வீரன் ஆகிட்டான். இந்த தாவீதுக்கும் இந்த சவுலுடைய மகன் ஒருத்தன், அந்த மகனுக்கும் நெருங்கிய நட்பு. இவங்க 2 பேரும் நட்பாக இருப்பது தகப்பனுக்கு பிடிக்கலை. தகப்பன் என்ன நினைக்கிறானா, இவன் என்னை விட பெரிய வீரனாக இருக்கான் இந்த தாவீதுன்றவன். நாளை இந்த அரசு என் பிள்ளைக்கு வேண்டும், இவனுக்கு போகக்கூடாது என்று நினைத்த அவன் என்ன செஞ்சான், இந்த தாவீதை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்கிறான். இந்த விவரம் தெரிந்து கொண்ட அந்த சவுலுடைய மகன் அவன் இதை தெரிந்து கொண்ட உடனே தன்னுடைய நண்பனிடத்தில் போய், பட்டம் அல்ல பதவி அல்ல, என் நண்பனுடைய உயிர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நட்பு உறவையும் மீறி பதவிகளையும் வெறுத்து அவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஓடி போய்விடு, என் தகப்பன் உன்னை கொல்ல பார்க்கிறான் என்று சொல்லி அவருக்கு சொல்லிக் கொடுத்து ஊரை விட்டே வெளியே ஓடச் செல்கிற ஒரு போக்கை யூதர்களின் கதையிலே பார்க்க முடிகிறது.